ஒரு தேங்காய் தொட்டியை எடுத்து அதை கேஸ் ஸ்டோவ் மேலே இதே போல் நம்ம வச்சு விட்டுடலாம். அந்த தேங்காய் தொட்டி முழுவதுமாக எரிஞ்சு அதுக்கப்புறமா சாம்பிராணி கரண்டியில் வச்சு முழுவதுமாக கறியாகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ இந்த கறியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு, இன்னுமே உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பிளாஸ்டிக் டப்பாவில் ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுடலாம். அந்த பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் அந்த சோப் பேஸை மெல்ட்டிங் பண்ணிடலாம். சோப் பேஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பவுடரை அது கூட நம்ம சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த பாக்ஸில் நம்ம ஊற்றிக்கலாம். அரை மணி நேரத்துலேயே நல்லா அந்த சோப் செட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் டப்பாலேருந்து நம்ம இதே போல் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சார்கோல் சோப்பு எவ்வளோ ஈஸியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் காஸ்ட்லியான, ரொம்பவே எஃபெக்டிவான இந்த சோப்பை எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.